அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 8, தலைப்பு எலியா முந்தி வரவேண்டியது. பக்கம் 271 முதல் 275 வரை. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். மல்கியா 4:5-6 வசனங்கள். மேசியாவின் ராஜ்யமானது இப்பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு காலம் சமீபமாயிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை கவனிக்கையில் எலியா முந்தி வரவேண்டியதை காண்பிக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கவனியாதபடி விட்டுவிடக்கூடாது. இப்பாடத்தின் தலைப்பானது நூதனமாக இருக்கலாம், அதாவது பிதாக்களை சிறு குழந்தைகளுக்கொப்பாய் தாழ்மையான மனநிலைக்கு மனம் திரும்ப செய்து சிறு குழந்தையைப் போல கற்கும் மனப்பான்மையை அவர்களிடத்தில் உண்டாக்கி அதன்பின் அவர்கள் இருதயத்தை தவறு பாவம் அவிஸ்வாசம் ஆகியவற்றிலிருந்து திருப்பி மாற்றி அவர்களுடைய பிதாக்களின் வழிகளுக்கு இசைவாக திருப்புவார் என்ற எண்ணம் தோன்றுகிறது. பிதாக்கள் என்பது எபிரேயர்களால் அவர்களுடைய விசுவாசமுள்ள முற்பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் ஆகும். இஸ்ரேல் மக்களை மிக ஆழமாக கவர்ந்ததாக காணப்படும் மல்கியாவின் தீர்க்க தரிசனம் யெகோவா தேவனால் இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தூதாகும். மேசியாவின் வருகையையும் அவருடைய பிரசன்னத்தின் போது நிகழும் சோதனைகளை பற்றி இத்தீர்க்க தரிசனம் குறிப்பிடுவதால் விசேஷமாக மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் கடைசி 2 அதிகாரங்கள்தான் அவர்களை ஆழமாக கவர்ந்தது. மல்கியா 3:1-3 வசனங்கள், 13-18 வசனங்கள், 4:1-6 வசனங்கள். எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது சோதனையானது ஒரு விசேஷித்த விதமாக இருக்கும் என அறிகிறோம். மேலே குறிப்பிட்டவைகளில் கடைசி வசனங்கள் அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்தது. அதாவது ஒரு காலத்தில் அந்த தேசம் அனைத்தையும் பாபேல் வணக்கத்திலிருந்து மாற்றி மெய்தேவனை வணங்க செய்த எலியா தீர்க்கதரிசி மேசியாவின் வருகையினால் ஏற்படக்கூடிய சோதனை காலத்திற்கு முன்பு திரும்ப வந்து மெய்தேவனுடைய வழிபாட்டுக்கு அவர்களை திருப்புவார் என்ற நம்பிக்கையை தந்த அந்த கடைசி வசனங்கள்தான் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தருவதாக இருந்தது. மேசியாவை குறித்தும் எலியாவை குறித்தும் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தின் எந்த பகுதியும் நமது கர்த்தரின் முதலாம் வருகையில் நிறைவேறவில்லை. இந்த தீர்க்க தரிசனமானது கிறிஸ்துவின் 2 வருகையை சாட்சியாக குறிப்பிடுகிறது. உடன்படிக்கையின் தூதனானவர் வல்லமையோடும் மகிமையோடும் வருகிறதையும் அந்த சமயத்தில் கர்த்தரின் நாளில் நடக்கும் சோதனைகளையும் பெரும் ஆபத்தையும் குறிப்பிடுகிறது. நிழலான இஸ்ரவேலருக்கு கிறிஸ்துவின் வெகுமதியும் அவரை நிராகரித்த போது அந்த தேசம் அனைத்தின் மேல் வரும் பெரும் ஆபத்தும் தேவன் முன்னறிந்து முன்குறித்தது போல் மற்றொரு நிழலாகும். இந்த தீர்க்க தரிசனத்தில் பல குறிப்புகளில் இது மேலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எலியாவின் ஆவியை உடையவரான யோவான் ஸ்தானன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எலியாவுக்கு இசைவான ஊழியத்தை இஸ்ரவேலருக்கு செய்தான், ஆனால் தோல்வியடைந்தான். இதன் விளைவாக சாபமானது அவர்களை பின்தொடர்ந்தது. மல்கியா தீர்க்கதரிசியால் குறிப்பிடப்பட்ட உண்மையான எலியா எல்லா மானிடரையும் கிறிஸ்துவின் 2 வருகைக்கு ஆயத்தப்படுத்த முழு உலகிற்கும் ஒரு பெரும் ஊழியத்தை செய்ய வேண்டியவனாயிருந்தான். சிறிது காலத்தில் அவனும் தோல்வியடைவான். இதன் விளைவாக ஒரு பெரும் ஆபத்து காலம் சாபம் முழு உலகத்தையும் அழிக்கும். எலியாவின் வருகை கர்த்தரின் பெரிதும் பயங்கரமுமான நாளுக்கு முன்னதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். யெகோவாவின் பெரிய நாள் கிபி 1874 ஆரம்பித்து 40 வருடம் தொடர்ந்து சாத்தானின் உலக ஆளுகை முற்றிலுமாக நீக்கப்படுகிற புறஜாதியார் ராஜ்யத்தின் கடைசியில் முடிவடைகிறது என்றும் கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு
சகல அதிகாரத்தையும் ஆளுகையையும் பரிகரிப்பார் என்றும் நாம் சற்று முன்பு காண்பித்திருக்கிறபடியால் எலியா வந்தாயிற்று என்று காண்பிப்பது நமக்கு மிகவும் முக்கியமாகும். இவ்வுலக மக்களின் இருதயத்தை எல்லாம் குழந்தையின் இருதயத்தை போன்றும் உண்மையான ஞானமும் நேர்மையும் உடைய இருதயத்தை போன்றும் மாற்றுவதில் எலியா தோல்வியுற்றிருக்கிறார். எனவே தேவன் முன்னறிந்து முன்னுரைத்தபடி மாபெரும் துன்பத்தின் நாள் வருகிறது. புதிய உடன்படிக்கைக்கு கிறிஸ்துவே யெகோவாவின் தூதனானவர் என்பதை மனுக்குலம் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுவதற்கு இச்சோதனை நாளில் கடுமையான கசப்பான அனுபவங்கள் பாடங்கள் மூலம் புதிய உடன்படிக்கையின் சகல நீதியான ஏற்பாடுகள் பிரமாணங்கள் முதலானவைகள் மூலமும் தேவன் மனுக்குலம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினையை கொடுப்பார். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் மாபெரும் அளவில் விசேஷமாக நிறைவேறக்கூடிய உண்மையான காரியங்களுக்கு அவருடைய முதல் வருகையின் போது இஸ்ரேல் என்னும் ஒரே ஜாதியாரிடம் சிறிய அளவில் நிறைவேறிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் திட்டங்களும் சற்று முன்பு நாம் பார்த்தபடி ஒரு முன்மாதிரியாக முன்னடையாளமாக இருந்தன. அவர் செய்த அற்புதங்கள் குணமாக்குதல்கள் முதலியவைகள் ஆயிர வருட யுகத்தின் பெரிய வேலையை குறிப்பதாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் ராஜாவைப் போல் கழுதை மறியின் மேல் ஏறி சென்றது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தனது இரண்டாம் வருகையில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக மாபெரும் அதிகாரத்தையும் வல்லமையையும் மகிமையையும் சுதந்திரிக்கப் போவதை குறிக்கிறது. கிறிஸ்துவுடன் கூட வந்த அந்த சிறு சீஷர் கூட்டமானது எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட மகிமையின் கர்த்தர் இரண்டாம் வருகையில் வரும்போது அவருடன் வரப்போகிற மனவாட்டியும் உடன் சுதந்திரருமாகிய பரிசுத்தவான்களை குறிக்கிறது. இதைப் போலவே மேசியாவை இஸ்ரேலர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இஸ்ரேலின் மனமாற்றத்திற்காக ஊழியத்தில் ஈடுபட்ட யோவான் ஸ்தானனும் அவனது சீஷர்களும் மெய்யான எலியாவை மெய்யான கிறிஸ்தவ சபையை குறிக்கிறார்கள். ராஜாதி ராஜாவும் மகிமையின் ஆவிக்குரிய கர்த்தருமாகிய மேசியா இந்த உலகிற்கு வருவதற்கு முன்னதாக இந்த மெய்யான எலியாவாகிய கிறிஸ்தவ சபையின் வேலைதான் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதாகும். எலியாவின் ஆவியையும் வல்லமையையும் உடைய யோவான் ஸ்தானன் இஸ்ரேலர்களை மாற்றுவதில் தோல்வியடைந்தார். இதன் விளைவாக மத்தேயு 17:12 மாம்சத்தில் வந்த இயேசுவை இஸ்ரேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நிமித்தமாக தங்கள் மேல் தாங்களே ஒரு பெரும் நீதியை சரிக்கட்டுகிற நாளாகிய ஆபத்தையும் கோபாக்கினையையும் வருவித்துக் கொண்டார்கள். லூக்கா 21:22. இதைப் போலவே பெரிய மெய்யான எலியா சபை மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொள்ள உலகத்தை பெருமளவில் மாற்றுவதில் தோல்வியடைந்தார். இதன் விளைவாக உலகத்தின் மேல் பெரிய கோபாக்கினையின் நாள் வந்து எல்லாரையும் உருக்கி எளிமையும் சாந்தமும் உடையவர்களாக மாற்றி எல்லாரையும் தங்கள் இருதயத்திலிருந்து ஓசன்னா யெகோவாவின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கூக்குரலிடும்படி செய்யும். எனவே மாம்சத்தில் இருக்கும் இந்த திருச்சபைதான் தலையும் சரீரமும் சேர்ந்த மாம்சீக கிறிஸ்து யெகோவாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகிமையின் திருச்சபைக்கு எலியாவாகும் அல்லது முன்னோடியாகும். பேர் சபையல்ல, உண்மையாகவே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சபைதான், பெரிய இரட்சகரோடு இருக்கப் போகிற சபைதான் எலியாவாக இருக்கும். இவர்களுடைய ஊழியம் பாவத்தையும் வஞ்சகத்தையும் கண்டிப்பதோடு வரவிருக்கிற மகிமையான ராஜ்யத்தை சுட்டிக்காட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிற அனைவரும் தான் பெரிய மெய்யான எலியா ஆவர். இதே வகுப்பார்தான் தலையும் சரீரமும் தான் சீக்கிரத்தில் மகிமையின் ராஜாவாக இருப்பர். எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் உலகத்தை சீர்படுத்தும் வேலையை பொறுத்தவரை சபையானது தற்போது ஆரம்ப வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. எலியாவும் சபையும் ஆசிரியராக இருந்து எதை நிறைவேற்ற தவறினாரோ அவ்வேலையை சபையானது தனது ராஜரீக அதிகாரத்தினால் நிறைவேற்றும். நாம் தவறாக புரிந்து கொள்ளாதிருப்போமாக. இதுவரை நாம் சுவிசேஷ யுகத்தில் உலகம் முழுவதையும் மாற்றுவது
தேவனுடைய திட்டத்தில் இல்லை என்று காண்பித்தோம். தேவன் இதை இப்படி செய்யவும் எண்ணவில்லை. தற்போது சபையை பரீட்சித்து தெரிந்து கொள்ளவும் கிறிஸ்துவாகிய முழு சபையை கொண்டு இனி வரவிருக்கும் யுகத்தில் உலகத்தை ஆசீர்வதிக்கவுமே தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். எலியா மாம்சத்திலிருந்த கிறிஸ்து இவ்வுலகை மாற்ற முயற்சித்தும் கொஞ்சம் பேரை தவிர பெரும்பாலானோரை மாற்ற முடியாமல் தோல்வியடைந்ததை கூறும்போது இதை நாம் மறுக்கவில்லை. ஏனெனில் சிறுமந்தையை தெரிந்தெடுக்கும் சந்தர்ப்பத்தை தவிர உலகத்தை மாற்றும் தமது ஊழியத்தில் பெருமளவில் தோல்வியே கிடைக்கும் என்பதை தேவன் முன்னறிந்து முன்னுரைத்திருந்தார். அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்காரியங்களை பிரசங்கியுங்கள் என்று கூறிய போது உலகத்தாரை மாற்ற முயற்சிக்கும் உத்தரவு தேவனிடமிருந்து நம்முடைய கர்த்தர் மூலமாக நமக்கு வந்தாலும் அந்த முயற்சி நமக்கே சாதகமாக அமையும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். நமது தற்சமய தோல்வியையும் எதிர்கால வெற்றியையும் தேவன் முன்னறிவித்ததை கண்டு அவர் நமக்கு தெய்வீக வல்லமையை தரிப்பித்து மகிமைப்படுத்தும் போது மெய்யான எலியா வகுப்பினரின் உழைப்பு கடந்த 18 நூற்றாண்டுகளாக தோல்வியை சந்தித்தாலும் கூட மெய்யான சபையின் வளர்ச்சியில் தெய்வீக நோக்கத்திற்கு ஏற்றதாயிருந்து குறித்த காலத்தில் பலன் தருவதற்கு இவ்வுலகிற்கு சாட்சியாயிருக்கும் என்பதை கவனிக்கும் போது நம்மால் களி கூற முடிகிறது. யோவான் ஸ்தானன் உண்மையாகவே திரும்பி வந்த எலியாவோ அல்லது சபையோ அல்ல. மாம்சத்தில் வந்த கர்த்தரை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்தும் எலியா வேலையை யோவான் செய்தார். லூக்கா 1:17. இதை போலவே சபையும் எலியாவின் ஆவியையும் பலத்தையும் பெற்று எதிர்பார்க்கப்பட்ட எலியாவின் வேலையை செய்து கிறிஸ்துவின் முதல் வருகையில் யோவான், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று கூறிய ஏறக்குறைய அதே வார்த்தைகளையே கூறி கிறிஸ்துவின் 2 வருகையை அறிவிக்கிறது. யோவான் 1:26-27. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 276 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.